ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல் லேர்ன் வித் வீரா. ஐ எம் வீர விஸ்வதனா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் இப்போ ரெண்டு கண்ட்ரிக்கு பெரிய வார் நடந்துகிட்ருக்கு, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 3 sets ஆஃப் வீடியோவாக வரப்போகுது. ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசிக்காக அந்த வார் எதனால் ஆரம்பிச்சிச்சு, இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி நடந்திருக்குங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி. செகண்டில் வார் ஸ்டேட்டஸ், லாஸ்ட்டில் அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி நடந்திருக்கு, உலகத்தில் என்ன சேஞ்ச் நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லாக டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸ் கிரியேட்டர்ஸுக்குமே ஒரு பேசிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க போஸ்ட் பண்ணுற கண்டென்ட்டை நல்லா ஸ்டடி பண்ணி மக்களுக்கு புரிகிற விதமாக நம்பகத்தன்மையோடு ப்ரெசன்ட் பண்ணுறது தான். எனக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நான் நம்ம சேனலில் சென்சிட்டிவான கரண்ட் அஃபேர் வீடியோஸ் பேசினதில்லை. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி வீடியோ லேட்டாக போட்டாலும் பரவாயில்ல, பட் கரெக்டான கண்டென்ட்டாக போடணுங்கிறதுனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே வந்துடலாம். ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஊரில் ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்க. உங்கள் தோட்டத்தோட சைஸ் ஒரு ஆவரேஜ் சைஸு, அங்கே வந்துட்டு ஒரு ஆவரேஜாக அந்த தோட்ட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் இன்னொன்று ஒரு தோட்டம் இருக்குது, அது உங்கள் தோட்டத்தோட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு பெருசாக இருக்குது, அங்கே வேலை பார்க்குற ஆட்களும் ஜாஸ்தியாக இருக்காங்க. நீங்கள் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் பார்க்குறீங்க, உங்கள் தோட்டத்தோட வேலியை அடித்து உடச்சி அந்த அதிகமாக ஏரியா வச்சுருக்காங்கல்ல, அவங்க லைட்டாக உங்கள் தோட்டத்தையும் ஆக்கிரமிச்சாங்கன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? வரும், யாருக்காக இருந்தாலும் வரும். இப்போ உங்களோட உரிமையான இடத்துல இன்னொருத்தவங்க வந்து உறவு கொண்டாடினால் ஆக்கிரமிச்சா உங்களுக்கு கோபம் வரும். சரி, உங்ககிட்ட ஆட் பலம் கம்மியாக இருக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்பீங்க. சில சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர் டைரெக்டாக இன்வால்வ் ஆகிறதுக்கு பயந்துட்டு, இல்லை இன்டைரக்டாக கூட இதனால் நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்துருமோ, இல்லை இதனால் இந்த ரொம்ப சென்சிட்டிவான பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இருக்கே, இது பண்ணால் நம்ம ஃபேமிலிக்கெலாம் சேஃபா அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க இன்வால்வ் ஆகாமல் இருந்தால் நீங்கள் ஃபைட் பண்ணுறதை விட்டுருவீங்களா? யாராக இருந்தாலும் விடமாட்டோம், ஏன்னா இது நம்மளோட லேண்டு, நம்மளோட உரிமை, அவங்க ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதே விஷயம்தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்துகிட்ருக்கு. சரி, ஓகே, இந்த ரஷ்யானா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டால் யார் இவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, உலகத்தில் 7 continents இருக்குது, அதில் ஒன்று தான் யூரோப். இந்த யூரோப்பில், அதுவும் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூரோப்பில் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் ரஷ்யா. இந்த ரஷ்யாங்கிற கண்ட்ரி வந்து எப்பேற்பட்ட கண்ட்ரி அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, லேண்ட் ஏரியா வைஸில் உலகத்திலே லார்ஜஸ்ட் கண்ட்ரி ரஷ்யா தான். இது எவ்வளோ ஏரியா இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 17 million square kilometers இருக்குது. ஓகே, இந்த ரஷ்யாவோட கேபிட்டல் எதுன்னு பார்த்துக்கிட்டோன்னா மாஸ்கோ. இப்போ இந்த வார் நடந்துகிட்ருக்குல 2022, இந்த டயத்தில் ரஷ்யாவோட ப்ரெசிடென்ட் யாருன்னு பார்த்துக்கிட்டோன்னா விளாடிமிர் புட்டின். ஓகேவா, அடுத்து உக்ரைன் எடுத்துமோ, உக்ரைன் எங்கே இருக்குது, இதுவும் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூரோப்பில் தான் இருக்குது. இது வந்து யூரோப்லேயே 2nd largest கண்ட்ரி. இதோட லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டோன்னா 600,000 square kilometers இருக்குது. கம்பேரிட்டிவாக பாருங்கள், உலகத்திலே லார்ஜஸ்ட் கண்ட்ரிக்கும் யூரோப்பில் 2nd largest கண்ட்ரிக்கும் ஒரு வார் நடந்துகிட்ருக்கு. இது வந்து உக்ரைன் எந்த அளவு பெருசாக நம்ம கம்பேரிட்டிவாக சொல்லணும்னு பார்த்துக்கிட்டோன்னா, அவங்களோட நெய்பரிங் கண்ட்ரியான போலாண்டு, ஜெர்மன், இதோட உக்ரைன் கொஞ்சம் பெரிய கண்ட்ரி தான். ஓகே, இந்த உக்ரைனோட கேபிட்டல் எதுன்னு பார்த்துக்கிட்டோன்னா கேவ். இப்போ இந்த வார் நடந்துகிட்ருக்கிற டயத்தில் உக்ரைனோட ப்ரெசிடென்ட் இந்த 2022 யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டோன்னா விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த உக்ரைன் வந்து ரஷ்யா கூட ஒரு காலத்தில் சேர்ந்துருந்தாங்களா, இப்போ ஏன் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இயர் 1991 உக்ரைன் வந்து ரஷ்யாகிட்டேருந்து கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ஸ்லாம் வாங்கி, நாங்கள் ஒரு நியூட்ரலான கண்ட்ரி, நாங்களுமே எல்லோரும் மாதிரி பீஸ்ஃபுல்லாக வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து சோவியத் யூனியன் டிசால்வ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம். சரி, சோவியத் யூனியன் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு இயக்கத்தை, ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகிடுது. அந்த ஆர்கனைசேஷன் CIS. CIS அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா Commonwealth Independent ஸ்டேட். சரி, இந்த ஆர்கனைசேஷன் எந்த நோக்கத்தில் ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்துக்கிட்டோன்னா, இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாருக்குள்ளே இருக்கிற இந்த எக்கனாமிக்ஸு, டிஃபென்ஸு, இமிக்ரேஷன் பாலிசி, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் லா, இது எல்லாமே சமநிலையில் இருக்கணும், நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டேபிளாக இருப்போம், எங்களுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா நாங்கள் பேசி எல்லாத்துக்குமே சால்வ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்து அதே மாதிரி இயர் 1994 நேட்டோ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்லேயுமே ரஷ்யா, அது மட்டும் உக்ரைன், இன்னும் கொஞ்சம் நிறையா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இந்த நேட்டோ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் யாருன்னு பார்த்துக்கிட்டோன்னா, நார்த்தன் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனுமே இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி கான்ஷியஸ்ஸு, இமிக்ரேஷன் பாலிசிஸ், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ், என்விரான்மெண்ட், இதோட எல்லா நோக்கத்தையும் வச்சு தான் இந்த ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே,
அப்போ இந்த யுஎன்ஓ அப்படின்னா என்ன வீரா அப்படின்னு கேட்டிங்கன்னா யுஎன்ஓனா யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன். நம்ம எல்லாருமே ஸ்கூலில் படிச்சுப்போம். ஓகே, இதில் எத்தனை விங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அஞ்சு விங்ஸ் இருக்குது. ஒன்று ஜென்ரல் அசம்பிளி விங்ஸு, அடுத்து செக்யூரிட்டி கவுன்சில் விங்ஸு, அடுத்து எக்கனாமிக்கல் சோஷியல் பாலிசி, அடுத்து செக்ரட்டரியேட், அடுத்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே, இப்போ நான் மெயினாக ஏன் இந்த ஆர்கனைசேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த ஆர்கனைசேஷன் எல்லாத்துலேயுமே எல்லா கண்ட்ரீஸுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, நான் சொன்னால இவங்க எல்லாருமே செக்யூரிட்டி மட்டும் உங்கள் நோக்கம் கிடையாது, இவங்ககிட்ட நிறையா விங்ஸ் இருக்குது. அதில் வந்து செக்யூரிட்டி, இந்த இமிக்ரேஷன் பாலிசிஸ் இதெல்லாமே ஒரு ஒரு பார்ட் தான். ஸோ இங்கே இந்த இப்போ வந்து வேர்ல்டு வார் நடந்துகிட்ருக்கு, இல்லை வேர்ல்டில் ஒரு வார் நடந்துகிட்ருக்கு, ஏன் இந்த ஆர்கனைசேஷன்லாம் சும்மா இருக்காங்க, ஏன் இவங்க யாருமே இன்டர்ஃபியர் ஆகலை அப்படின்னு கேட்டுக்கிட்டோன்னா, எல்லா ஆர்கனைசேஷனுமே இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. அவங்க எல்லாமே யாருமே ஹோலிஸ்டிக்காக ஒரு கண்ட்ரிக்கு டிபெண்ட் பண்ணி நீ செய்கிறது தான் கரெக்டு, நீ செய்கிறது தான் தப்பு அப்படின்ட்டு அவங்க ஒரு தலைபட்சமாக அவங்களால பேச முடியாது. அவங்க வந்து எல்லா கன்சிடரேஷனும் வச்சுக்கிட்டு மற்ற கண்ட்ரிஸ் கூடலாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஹோலிஸ்டிக்காக ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏன்னா நம்மளில் சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கலாம், இவங்க எல்லாருமே சும்மா இருக்காங்க, இவங்க இவங்களோட ரோல் என்ன, இவங்களாம் சும்மா ஆர்கனைசேஷனான்ட்டு. ஏன்னா சும்மா ஆர்கனைசேஷன்னு உலகத்தில் இத்தனை வருஷமாக அவங்களால யாராலையுமே இருக்க முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் எல்லா காலத்துலையுமே மக்களுக்கு வந்து இந்த பேச்சுரிமை, எங்களுக்கு இது விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையுமே சேர்ந்து அவங்க எல்லாருக்குமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசிஸ் அப்படின்னு ஒன்று வச்சு தான் இந்த ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்பயுமே இந்த வார்க்கு ஒரு பீஸ் டாக் நடக்க போகுது, இது எல்லா ஆர்கனைசேஷனோட இன்வால்மெண்ட்டில் தான் இது நடந்துகிட்ருக்கு. ஸோ இது நம்ம எல்லாருமே பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ இந்த ரஷ்யா உக்ரைனுக்கு இப்போ தான் இந்த விஷயம் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், நிறையா வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஏன் 2014 கூட இந்த புட்டின் ரஷ்யன் பிரசிடெண்ட்டே வந்துட்டு உக்ரைனில் இருக்கிற உக்ரைனில் அதுவும் ஒரு சிட்டியில், எந்த சிட்டியில் ரஷ்யன் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்காங்களோ அந்த இடத்த போய் ஆக்கிரமிக்கிறதுக்காக அவங்க சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நேட்டோ ஆர்கனைசேஷன் உள்ளே இன்வால்வ் ஆகி இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி இந்த மாதிரி பண்ணாதீங்க, நம்ம உலகத்துக்கு பீஸ்ஃபுல் சமநிலை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 2015 எல்லாமே பீஸ்ஃபுல் டாக்காக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இயர் 2021-22 இது கொஞ்சம் ரொம்ப பீக்கில் இந்த டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருந்து இப்போ இந்த வார் மாதிரி போயிடுது. ஓகே, இப்போ இந்த வார் நடந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா கண்ட்ரிலையுமே எம்பசி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எம்பசிங்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் ஆஸ்திரேலியா எம்பசி இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியன்ஸ் யாராச்சும் வராங்க, இல்லைனா ஆஸ்திரேலியாவுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வரணும்னா, அந்த எம்பசி மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த இமிக்ரேஷன் பாலிசிஸ்லாம் நடக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ ரஷ்யா எடுத்துக்கலாம், உக்ரைன் எடுத்துக்கலாம், நிறையா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் இன்ஜினியரிங், மெடிக்கல், இல்லை வேறு ஏதாச்சும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இல்லை நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போனவங்க கூட இருக்காங்க. எம்பசி எல்லாமே இந்த வார் ஆரம்பிக்கும் போது அவங்க சொன்னது என்னென்னா, நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு சேஃபாக இருக்கிற பிளேஸ் தான் நீங்கள் எல்லாருமே இருங்க, வாருங்கிறது ரெண்டு கண்ட்ரிக்கு நடக்கும், நீங்கள் வெளியில் இருந்து இல்லை நீங்களாக ஒரு இஷ்யூ இது ரொம்ப பூம் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ணி பெருசு பண்ணிங்கன்னா தான் உயிரிழப்பு இல்லை ரொம்ப ப்ராப்பர்ட்டி டேமேஜ் வரும். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ஃபைட் பண்ணாதீங்க, நீங்கள் முடிஞ்சளவு சேஃபாக இருங்க, அதுக்கு நான் ஆதரவு கொடுக்காமல் இருக்காதீங்கன்ட்டு யாரும் சொல்ல. ஆதரவு கொடுக்கறதுங்கிறது எப்பயுமே அங்கே இருக்கிறவங்களோட உரிமை, உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன் இருந்துச்சுன்னா அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்கன்னு முன்னாடியே எம்பசிஸ் எல்லாமே வார்ன் பண்ணிவிட்டு, இப்போ பீஸ் டாக் முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ் அங்கே இருக்கிற இவங்க எல்லாருமே எக்ஸ்கேப்ட் பண்ணி கொண்டு வரதுக்கான ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இவங்க கிட்ட இருக்குல்ல இந்த ஆர்மி, இந்த ஆர்மியோட கம்பேரிசன்ஸை நம்ம பார்த்துப்போம். ரஷ்யா கிட்ட வந்து ஆர்மி சோல்ஜர்ஸோட கவுண்ட்டு இந்த ரஃப் ஸ்கெட்சாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா, மோர் தென் 3 lakhs கவுண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவே உக்ரைன் கூட கம்பேர் பண்ணோன்னா 1,50,000 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டில் டேங்க் இருக்கும்ல, இந்த நம்ம சினிமாவிலலாம் பார்த்துருப்போம்ல, மேலே இமேஜில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது வந்து ரஷ்யா கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா 2,927 டேங்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே உக்ரைன் கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா 850+ டேங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ், அதாச்சும் இந்த வெஹிக்கிள் வந்துட்டு முன்னாடி கன் மாதிரி இருக்கும், இதை வச்சு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுறது, இது ஒரு மூவிங் வெஹிக்கிள் தான். இது வந்து ரஷ்யா கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா 5,000+ இருக்குது. இதுவே உக்ரைன் கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா 1,200+ இருக்குது. அதே மாதிரி ஆல்ட்ரரி பீசஸ், இந்த வெப்பன் வந்து ரஷ்யா கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா 4,800+ இருக்குது. இதுவே உக்ரைன் கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா 1,800+ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸ் கிராஃப்ட் எல்லாம் இருக்கும்ல, இந்த ஹெலிகாப்டர்ஸு இல்லை ஜெட்ஸ் அதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ரஃப் ஸ்கெட்சாக 1,600+ ரஷ்யா கிட்ட இருக்குது. உக்ரைன் கிட்ட வந்து 850+ இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மிசைல்ஸ் எவ்வளோ இருக்குது அஃபிஷியலாக அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ரஷ்யா கிட்ட வந்து 150+, உக்ரைன் கிட்ட வந்து 90+ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, இப்போ நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டாங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உக்ரைன் கிட்ட இருக்கிறதோட ரஷ்யா கிட்ட 3 மடங்கு 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்பேரிட்டிவாக வேர்ல்டுலேயே எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ஆர்மி பேஸு பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் வச்சுருக்கிற கண்ட்ரீஸில் ரஷ்யாவும் ஒரு நல்ல டாப் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு வார் நடந்துகிட்ருக்கு, நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப வெப்பன்ஸ் தாக்குதல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாவுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உக்ரைன் வந்துட்டு கூட இன்னும் மறுபடியும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்க்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறனால ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து உக்ரைனில் உக்ரைனோட அந்த டேங்கை நான் இமேஜில் காமிச்சலாம், அது வழியாக உள்ளே வந்து கூட ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்லாம் கூட நம்ம நியூஸஸ் ரீசெண்டாக நிறையா பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம்லாம் வந்துட்டு நிறைய இந்த ஆர்கனைசேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரீஸோட பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம பீஸ் டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா வந்துட்டு நம்ம ஓகே நம்ம பீஸ் டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா சொல்லியிருக்காங்க. உக்ரைன் வந்துட்டு இல்லை, அந்த இடத்துல வந்து ரஷ்யன் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அவங்க சோல்ஜர்ஸ் இருக்காங்க, நம்ம வேறு ஏதாவது பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பீஸ் டாக்லாம் ஆக்சுவலி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற நேரத்தில் பீஸ் டாக்லாம் நடந்துருக்கலாம், ஏன்னா நான் வந்து இது ஒரு 2 டேஸ் முன்னாடியே ஷூட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு இது மெயினாக ரஷ்யானா என்ன உக்ரைனா என்னங்கிறத பார்த்துக்கிட்டோம். இந்த வார் எதுக்காக, ஒரு லேண்டுக்காக நடந்துகிட்ருக்கு, இவங்களோட ஆர்மியெலாம் எந்தளவு இருக்குது, இதில் என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் இவங்க இன்வால்வ் ஆகிருந்தாங்கிறத ஒரு ரஃப் ஸ்கெட்சாக பார்த்தோம். இதோட செகண்ட் வீடியோவில் இந்த இவங்க ஊடுருவி உள்ளே வந்தது எப்படி, இந்த வார்னால் என்னென்ன தாக்குதல்லாம் நடந்திருக்குங்கிறத செகண்ட் வீடியோவும், தேர்டு வீடியோ வந்துட்டு இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் உலகத்துக்கு என்னென்ன மாதிரி மாற்றம் வந்திருக்கு, இல்லை ரஷ்யா உக்ரைன் என்ன தான் ஆச்சுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.